யாரோ ஒருத்தர் இன்னொரு கருத்தை சொல்றாங்கன்றத விட இது ஜனநாயகம் பெருமாள் தான் எப்பயும் எடுத்துக்க முடியும். எங்களை பொறுத்தளவுக்கு எட்டு வழிச்சாலை என்பது நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை, நான் போடணும்னு சொல்லல, அறிக்கையும் கொடுக்கல, நாங்கள் திட்டத்துக்கு எதிரி கிடையாது. ஏன்னா நாங்க ஏற்கனவே ஆட்சி நடத்திருக்கிறோம், பல சாலைகளை நாங்களே போட்டிருக்கிறோம், கையகப்படுத்திருக்கிறோம். முதலமைச்சர் வந்து வேண்டாம்னு சொல்றாரு, சம்பந்தப்பட்ட மந்திரி வந்து போடணும்னு சொல்றாரு அப்படின்னு எங்கேயாவது ப்ரூஃப் பண்ணுங்க. நிர்வாக கோளாறுகள்லாம் கிடையாது, நிர்வாக கோளாறுலாம் கிடையாது. நீங்க போற வேண்டிய நான் போற வேண்டிய நாளுக்கு நாள் உற்பத்தி அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன பண்ண முடியும்? நாங்கள் திட்டத்தை எதிர்க்கவில்லை, மாற்று வழி காண தான் சொன்னோம். நீங்க நேரடியாக உட்கார்ந்து நீங்க எதிர்த்தீங்களே எதிர்த்தீங்களே அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பாருங்க, நான் சொல்றது கேளுங்க, நீ கேட்கற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. தென்னக மக்களெல்லாம் விரும்புகின்ற தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதியாக இருப்பது மதுரை. இந்த மதுரையில் மனு முதலமைச்சர் அவர்கள் கலைஞருடைய திருப்பெயரிலே இங்கு ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களே இந்த கட்டிடத்திற்கு 3 முறை தொடர்ந்து ஆய்வு செய்து இந்த பணிகளெல்லாம் விரைந்து நடைபெற வேண்டும் என்று ஊக்கம் தந்தார்கள். அமைச்சராக இருக்கிற நான் இது 4வது முறையாக இங்கே ஆய்வு நடத்தினேன். இந்த அடிப்படையில் இந்த பணி, அதாவது குறிப்பாக கட்டிடப்பணி, சிவில் பணிகள், இந்த சிவில் பணியில் டைல்ஸ் பதிக்கிற பணி என்று பார்க்கிற பொழுது ஏறத்தாழ ஒரு 9000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் பணிக்கிற பணி இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அதுபோல் கிரைனட்டு பதிக்கிற பணி என்பது 1500 சதுரடி கிரைனட் பணி இருக்கிறது. இந்த கட்டட முகப்பு என்பது பெரும்பான்மையான கிளாஸில் அமைக்கப்படுறது, பெரும்பான்மையானது. ஆனால் ஒரு 70% வந்து இந்த கிளாஸ் அமைக்கிற பணி, முகப்பு பணி, அந்த பணிகள் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. இருந்தாலும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரை அழைத்து பேசி நம்முடைய தலைமை பொறியாளர், இங்கே இருக்கிற நம்முடைய கண்காணிப்பு பொறியாளர் எல்லாம் அழைத்து பேசினுடைய அடிப்படையில் இந்த முழுமையாக இந்த கட்டடப்பணி என்பது அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெறும். அதனுடைய தொடர்ச்சியாக உள்ளமைப்பு வேலைகள், இன்டீரியர் வேலை, அது வந்து அந்த புக்கரை ரேக் அடிப்பது போன்ற அது போன்ற பணிகள் ஏற்கனவே 3 ஆர்கிடெக்சரை அழைத்து மனு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலேயே அவர்களெல்லாம் பார்த்து ஒரு குறிப்பிட்ட அந்த வரைபடத்தை இன்றைக்கு எங்களிடத்தில் கொடுத்துருக்கிறார்கள். அந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு இந்த சிவில் வேலை முடிந்த உடனே அக்டோபர் 10ஆம் தேதிக்கு இந்த ஆர்க உள்ளே இருக்கிற இன்டீரியர் வேலைகளை வந்து அந்த பணிகளை நாங்கள் தொடங்குவோம். ஏன்னா சிவில் வேலையை அதிகம் 2 ஒன்றா வச்சுன்னு பண்ண முடியாது. இது முடிஞ்ச உடனே தான் அந்த வேலையில் ஆரம்பிக்க முடியும். அந்த இன்டீரியர் வேலையை பொறுத்தளவுக்கு அக்டோபர் 15க்கு மேல் இது ஆரம்பிக்கப்பட்டு ஜனவரி 30ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் முழுமையாக அடைந்துவிடும். ஜனவரி 30ஆம் தேதி முழுமையாக அடைந்த உடனே முதலமைச்சர் அவரிடத்தில் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை கொண்டு கொடுத்தவுடனே அவர் என்ன தேதி கொடுக்குறாரோ அந்த தேதியில் இந்த கட்டடம் இந்த பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். ஆக இந்த பணிகள் விரைந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆய்வு மேற்கொள்வதற்காக நாமனும் மாண்புமிகு நம்முடைய வரி வருவாய் பதிவுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் மூர்த்தி அவர்களும் வந்தோம். என்னை பொறுத்தளவுக்கு பணிகள் என்பது மிக தொடர்ச்சியாக சொல்வதைப் போல நாங்கள் எதிர்பார்ப்பதை விட பணிகள் மிக வேகமாகத்தான் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட தேதிக்குள், அந்த ஒப்பந்த தேதிக்குள் அவள் கட்டாயம் முடித்துக் கொடுப்பார். அதே போல உத்தரவாதம் என்பது 150-200 வருடங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமா? அந்த அளவுக்கு கட்டிடத்தன்மை உறுதி செய்யப்பட்ட ஒன்றா இருக்குமா? பொதுவாக நான் வருகிற பொழுதெல்லாம் ஏற்கனவே கட்டிடங்களை, அதாவது கடகால் எடுப்பது, பில்லர் அமைப்பது, பீம் போடுவது, இது போன்ற பணிகள் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது நான் ஒரு முறை வருகிற பொழுதெல்லாம் ஆய்வுக்கூடத்திற்கு லேபுக்கு சென்று எல்லா டெஸ்ட்டும் முறையாக எடுக்கப்பட்டதா என்பதையெல்லாம் நான் பார்வையிட்டதும் இல்லை, அந்த பதிவேடுகள்லாம் பார்த்து அவர்கள்லாம் செஞ்சேன். உதாரணம், ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லேபுன்னு உண்டு, அதுக்கு பேர் சுருக்கமாக சொன்னால் எஸ்எம் லேபுன்னு சொல்லுவாங்க. சிவில் இன்ஜினியர்கள்லாம் அதை படிச்சுட்டு தான் வர முடியும், இன்ஜினியராக வர முடியும். அதை முதற்கொண்டு நானே நேரடியாக டெஸ்ட்லாம் பொறுத்து பார்த்து முறையாக எல்லாம் நடைபெறுகிறதா, அது உறுதித்தன்மை இருக்கிறதா என்பதெல்லாம் நான் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது முறையாக செய்யப்பட்டிருந்தது. அந்த உறுதித்தன்மையில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க வேண்டிய
அவசியம் இல்லை. நூறாண்டு காலம் என்று நான் 100, 150 என்று என்பதை விட நாங்கள் இது காலாகாலமாக, எதுவும் மதுரையை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும், 400 ஆண்டு காலம் முடிந்த கட்டடங்கள்லாம் இந்த ஊரில் இருக்குது. ஆனால் முறையாக நாம் பராமரிக்கிற பொழுது அது 100, 150 என்றெல்லாம் தாண்டி நாம் நினைப்போ போல இங்கே இருக்கிற புகழ்பெற்ற கட்டடத்தை போல இது தொடர்ந்து புகழ்பெற்ற கட்டடமாக அமைய வேண்டும் என்பதை அடிப்படையில் தான் முதலமைச்சர் அப்பப்போ இங்கே ஆய்வு செய்வது, நான் ஆய்வு செய்தது என்பது என்பது இது உறுதித்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு மிக நீண்ட நடிக காலங்கள் இது இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த ஆய்வு மேற்கொள்கிறோம். நீங்கள் எதிர்பார்ப்பது போது காலாகாலம் பெயர் சொல்லுகிற ஒரு கட்டடமாக இந்த கலைஞர் நூலகம் அமையும். மாவட்ட நிர்வாகம் காண்பித்தது, ஏற்கனவே மலை ஒட்டி இருக்கிற ஒரு இடத்தை 65 ஏக்கர் இடத்தை காண்பித்தது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஊர் பேர் சின்ன இளம்பை குளம், அந்த பகுதியில் வந்து 12 ஏக்கர் அரசாங்க புறம்போக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுதே என்னிடத்தில் சொன்னார்கள், நான் அப்போ அவசரமாக இன்னும் கூடுதலாக சில பணிகள் கீழடி பணிகள்லாம் வைத்து கொண்டிருந்த காரணத்தினால் அதை நான் மேற்பார்வையிட முடியல, அதனால் அந்த ஒரு இடத்தை மட்டும் பார்த்துட்டு போனேன், இந்த இடத்தையும் பார்த்துட்டோம் என்று சொன்னால் எந்த இடத்தை முடிவு செய்யலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் மாற்று இடத்தையும் காட்டினார்கள், அதையும் நான் பார்த்தேன். அந்த இரண்டு இடத்தையும் பார்த்துட்டு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன் நான், அந்த அடிப்படையில் எந்த இடம் என்பது முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்து சொல்லுவார். அந்த இடத்துல வந்து நம்ம ஜல்லிக்கட்டு வளாகத்தை அமைக்க இருக்கிறோம். இல்லை, டிபிஆர் வந்து எப்படின்னு கேட்டினா, பொதுவாக டிபிஆர் என்பது தொடர்ந்து கட்டிடம் கட்டுகின்ற துறையான நம்முடைய பொதுப்பணித்துறை தான் எப்பவுமே டிபிஆர் எப்பயுமே வந்து தயார் செய்வதற்காக டெண்டர் விடுவாங்க. டிபிஆர் தயார் செய்யும்போது திட்ட மதிப்பீடெல்லாம் அந்த துறைக்கு அனுப்பி அந்த துறையின் மூலமாக நிதித்துறைக்கு சென்று அதை அனுமதி பெற்று அதற்கு பின்னால் டெண்டர் கோரப்படும். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், செய்தித்துறையின் மூலமாக அந்த டெண்டர்கள் வந்து இது சுற்றுலாத்துறையின் மூலமாக அந்த டெண்டர் கோரப்பட்டிருந்தது. அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன உடனே முதலமைச்சர் தன்னுடைய துறையினுடைய செயலாளர் கூப்பிட்டு இது தொடர்ந்து எப்பொழுதும் பொதுப்பணித்துறை தானே டிபிஆர் தயார் செய்வாங்க, அப்படிப்பட்ட நிலையில் வந்து இப்போ வந்து சுற்றுலாத்துறை செய்திருக்காங்க, இது தவறான முன் உதாரணம், அது கூடாது என்று முதலமைச்சர்கள் அறிவுறுத்தி அது ரத்து செய்யப்பட்டதே ஒழிய, ஆக டிபிஆர் என்பது எப்பயுமே பொதுப்பணித்துறை தான் தொடர்ந்து எப்பயுமே அதை தயார் செய்யும். நிர்வாக கோளாறுகள்லாம் கிடையாது, இப்போ நிர்வாக கோளாறுலாம் கிடையாது, முழுக்க முழுக்க அது சுற்றுலாத்தலம் என்கிற காரணத்தினால் அந்த அமைச்சகத்தின் மூலமாக தான் பணமே பொதுப்பணித்துறை வரும். பொதுவாக ஒன்று புரிஞ்சுங்க, பொதுப்பணித்துறைக்கு என்று இந்த மெயின்டெனன்ஸுன்றதும் புராதன கட்டிடங்கள் என்பதற்கு மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு முறை பணம் ஒதுக்குவார்கள். நேரடியாக இந்த கட்டடத்துக்கெல்லாம் பொதுப்பணித்துறைக்கு எப்போதும் பணம் ஒதுக்குறது எந்த காலத்திலையும் கிடையாது, அந்தந்த துறைக்கு தான் பணம் ஒதுக்குவாங்க. இப்போ வந்து ஒரு மாவட்ட ஆட்சி அலுவலகம் கட்டுக்கிறா என்று சொன்னால் அது வருவாய்த்துறைக்கு தான் அந்த பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணம் தான் டெபிடேட் பண்ணி நாம பொதுப்பணித்துறைக்கு வரும், அதுக்கு பிறகு டெண்டர் போடுவாங்க. இதை பொறுத்தளவுக்கு அந்த சுற்றுலா இது ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு அது வந்து டூரிஸ்டம், அதாவது சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்டவைகள். ஏன்னா சுற்றுலாத்துறைக்கு பணம் வந்து அந்த துறையின் மூலமாக அந்த துறைக்கு பணம் வரும், ஏன்னா அந்த இடத்துல டெண்டர் கோரப்படும். அந்த துறைக்கு பணம் வந்திருந்த காரணத்தினால் அவர்களே வந்து முதலமைச்சர் இடத்துல ஒரு நற்பெயர் வாங்கலாம் என்ற அந்த அடிப்படையில் கூட அதை வந்து அவங்க டெண்டரை வந்து அந்த டிபிஆர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்களும் காலாகாலமாக இப்படித்தானே செய்யும் என்று முதலமைச்சர் அவர்களே அது அவர் தான் கண்டுபிடிச்சு அதை மாற்றி செய்யுங்கன்னு சொன்னார். பொதுவாக துறையின் சார்பாக இன்னொன்று மாற்றிக்கொள்ளணும் தவறல, அது ஒரு நாள் வந்து நிர்வாக கோளாறு என்று அதை சொல்லிவிட முடியாது. மதுரை மாநகரம் சாலை வந்து மிகப்பெரிய மோசமாக இருக்கு, பயணிகள் விழுந்து இல்லை. நான் கூட காலையில் வந்து நான் பத்திரிகையில் பார்த்தேன், நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு ஒன்று நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று மாநில நெடுஞ்சாலை மாநில சாலைகள், அதே போன்று மாவட்ட சாலைகள், மாவட்ட இதர சாலைகள், அதே போன்று கிராம சாலைகள் என்று இப்படி வகைப்படுத்தலாம். அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாக ஒன்றிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், தேசிய நெடுஞ்சாலை, இது இப்படி வகைப்படுத்தலாம். இது அந்நில் உள்ளாட்சி சாலைகள் என்று இருக்கிறது, ஊராட்சி சாலைகள், ஒன்றிய சாலைகள், இது போன்ற நகரப்பகுதியில் வந்து மாநகர சாலைகள் என்ற அந்த அடிப்படையில் இருக்கிறது. நான் கூட காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், மதுரை மாநகராட்சியில் இந்த சாலைகள்லாம் ஜல்லிலாம் ஓட்டப்பட்டிருக்கிறது, இன்னும் அந்த சாலைகள்லாம் பணிகளுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்று ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. பொதுவாக இந்த மழைக்கும் ரோடுக்கும் எப்போ விரோதங்கள் உண்டு, பெரும் பெருத்து விரோதம். என்னென்னு கேட்டால், நீங்கள் தார் ரோடு இந்த மழையில் போட்டுட்டீங்கன்னாக்கா
இது 5 ஆண்டுக்கு இருக்க வேண்டிய சாலை 3 மாதத்திலே பேத்துன்னு வெளியே வந்துடும். ஏற்கனவே பெய்யாத மழைகள் பெய்கிற காரணத்தினால், தொடர்ந்து ஈரப்பதம் இருக்கிற காரணத்தினால் சாலைகள் அமைப்புப்படுவதில்லை. எனவே இப்போ மாநகராட்சியினுடைய சாலைகள் எல்லாம் இந்த மழை நின்றவுடனே, மழைக்காலம் நின்றவுடனேயே அதை முறையாக அந்த சாலைகளை வந்து அமைப்பார்கள், மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார். நான் ஏற்கனவே வந்து ஒரு ஏறத்தாழ நம்முடைய 150க்கு மேற்பட்ட உங்களை போன்ற நம்முடைய செய்தியாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் சூழ்ந்த தலைமை கழகத்திலேயே நானும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாண்பு நம்முடைய சகோதரர் தங்கத்தினரசு, அதனுடைய தொடர்ந்து மாவட்டத்தில் இருந்த அன்பரசு, 3 பேரும் செய்தியாளர் மத்தியில் ஏற்கனவே என்ன அரசாங்கத்தின் சார்பாக செய்ய போகிறோம் என்பது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அது திரும்ப திரும்ப சொல்வதில் ஒன்றும் அர்த்தமில்லை. பொதுமக்களை பொறுத்தளவுக்கு, தமிழக அரசை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டு அமைச்சரை பொறுத்தளவுக்கு, அங்கே வீடை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பயனாளிகளுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும், அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இருப்பதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் அவர்கள், அவர் பெரும்பான்மையாக நாங்கள் மக்களை கூப்பிட்டு காஞ்சிபுரம் அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நேரடியாக அவர்களை இடத்திலே கூட்டி பேசுகிற பொழுது அவங்க பெரும்பான்மையாக சொன்னது 3 கருத்து தான் அதிகமாக சொன்னாங்க. பெரும்பான்மையானவர்கள் இதில் யாரோ ஒருத்தர் இன்னொரு கருத்தை சொல்கிறாங்கிறத விட இது ஜனநாயகத்தை பெரும்பான்மை எப்பயும் எடுத்துக்க முடியும். பெரும்பான்மையானவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நிலத்துக்கு உரிய பணம் எங்களுக்கு தேவை, கைட்லைன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, கைட்லைன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துடக்கூடாது, எங்களுக்கு அதிகமான பணம் எங்களுக்கு தேவை என்பது தான் பெரும்பான்மையானவர்கள். அதுக்கு அடுத்து நீங்கள் வீடு அடிச்சுட்டா எங்களுக்கு எங்கே இடம் தருவீங்க, எங்கேயாவது கொண்டு போட்டு விடுவீங்க அப்படின்ற ஒரு குரல், அதுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், அதோடு மட்டுமல்ல எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம், எங்கள் வீட்டு பசங்களாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இருக்கிற நிலையத்தை எடுத்து போனால் எங்கள் குடும்பம் என்ன ஆகுறது, எங்கள் பிள்ளைகள் நிலைமை என்ன அப்படின்றது 3 கேள்வி தான் அதில் பெரும்பான்மையாக இருந்தது. அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். முதலமைச்சர் அவர்கள் அதெல்லாம் அலசி பார்த்தா எங்களை பதில் சொல்ல சொன்னால், 3 பேரும் தலைமைச் செயலகத்தில் இருந்தே அந்த பதிலை சொன்னோம். 1, அதாவது 3.5 மடங்கு அந்த நிலம் எடுப்பதற்கு 3.5 மடங்கு அவர்களுக்கு பணத்தை கொடுக்கலாம். இதுவரைக்கும் 3.5 மடங்குலாம் அப்படிலாம் கொடுத்ததே கிடையாது. மார்க்கெட் வேல்யூவில் 3.5 மடங்கு பணத்தை கொடுக்கலாம். பொதுவாக எப்படி அரசாங்கம் இது வரைக்கும் எல்லை பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, குறிப்பாக கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் வேல்யூ, கைட்லைன்ஸ் வேல்யூன்றது பதிவு அலுவலகத்தில் இவருடைய துறையை சார்ந்த பதிவு அலுவலகத்தில் உண்டு, அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டு மதிப்பு தருவாங்க. ஆனால் இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் மார்க்கெட்டு மதிப்பை 3.5 மடங்கு கொடுங்க என்று சொல்லியிருக்கிறார். 1, அவங்க கேட்ட கேள்வி, அது அடுத்த பதில். 2வது பதில், அவங்க வேற எங்கேயும் அனுப்ப மாட்டோம், ஏர்போர்ட் எங்கே அமைய இருக்கிறதோ அந்த ஏர்போர்ட் அமைகிற ஒட்டிய பகுதியில். இப்போ அதுக்கு நான் உதாரணம் சொன்னேன், இப்போ மீரம்பாக ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்னா பக்கத்தில் ஜிஎன்ஷெட் ரோடு போகிறது, அது பக்கத்தில் தான் எல்லாம் அமைந்திருக்கிறது. அதே போல் அந்த காம்பவுண்டு சுற்றி இருக்கிறதா நீங்கள் கேட்குற ஊர்கள்லாம் அங்கே தான் அமைக்கணும், அங்கே தான் இடம் ஒதுக்க போகிறோம், ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி கொள்ளலாம். 1, ஏற்கனவே கட்டியிருக்கிற வீடு இங்கே கையகப்படுத்துகிற காரணத்தினால் அந்த வீட்டுக்குரிய தொகையும் தருகிறோம், இடத்தையும் தருகிறோம், அந்த வீடு கட்டத்துக்குரிய தொகையும் தருகிறோம் என்று அதற்கு நான் பதில் சொல்லிட்டேன். வாழ்வாதாரத்தை பற்றி பேசினார்கள், அதற்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தகுதி அடிப்படையில் அனைவருக்கும் அரசின் சார்பாக வேலைகள் வாங்கி தருவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த 3 அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் வந்து நல்ல மனநிலையோடு தான் இருக்கிறாங்க. ஒரு 13 ஊர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த 13 ஊரில் ஒரு சில ஊர்களில் இன்னும் சொல்லிக்கொண்டா இன்னும் நான் அவங்கள தெளிவு வைப்போம். பெரும்பான்மையானவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை தான் இருக்கிறார்கள். 1-2 இடங்களில் ஏற்படுத்தினா மீண்டும் அவளை போய் சந்தித்து நாங்கள் அரசாங்கம் என்னென்ன செலவு செய்கிறோம் என்பதை மறுபடியும் அவளுக்கு தெளிவுபடுத்தி அவளை இதில் உடன்பாடு கொண்டு வரதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்யும். இதே நிலைமையில சொன்னோம், எங்களை பொறுத்தளவுக்கு இப்பயும் சொல்றேன், எங்களை பொறுத்தளவுக்கு 8 வழிச்சாலை என்பது அது ஒரு கொள்கை முடிவு, முதலமைச்சர் அல்ல, அரசாங்கம் முதலமைச்சரிடத்தில் இருக்கிற அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. ஆனால் 8 வழிச்சாலை முதல் முதலாக சட்டமன்றத்தில் அறிவிக்கிற பொழுது இதைதான் நீங்க மாத்தி மாத்தி அவங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி டிவியில போடுறீங்க. அதாவது அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு, கொண்டாந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு 8 வழிச்சாலையை பொறுத்தளவுக்கு அந்த வருகிற பொழுது 0 hour பேசுகிற பொழுது எங்களுடைய முதலமைச்சர் பிரச்சனைகளை அலசி பார்த்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க, அவளுக்கு மார்க்கெட் வேலையில் பணம் கொடுங்க, நாங்கள் திட்டத்துக்கு எதிரி கிடையாது, ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆட்சி நடத்திருக்கிறோம், பல சாலைகளை நாங்களே போட்டிருக்கிறோம், கையகப்படுத்திருக்கிறோம், இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், சாலைகளை விரிவுபடுத்தி தான் ஆகணும்,
நீங்க போற வண்டி நான் போற வண்டி நாளுக்கு நாள் உற்பத்தி அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன பண்ண முடியும்? சாலை விரிவுபடுத்திதான் ஆகணும், அப்ப நிலத்தை கையகப்படுத்திதான் ஆகணும். ஆனாலும் ஆட்சியில் இருக்கிற ரோடுகள் விரிவுபடுத்துவது என்பது நிலங்களை எடுத்துதான் ஆகணும், எடுத்து முடியாதுன்னா சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் தான் அப்ப முதலமைச்சர் இருக்கிற எங்களுடைய எதிர்கட்சி இப்ப இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிற பொழுது தெளிவா சொன்னார், நாங்கள் திட்டத்தை எதிர்க்கவில்லை. இப்பயே சட்டமன்றத்தில் அப்படியே இருக்குது, நான் போய் எழுதிக்க முடியாது சட்டமன்றத்தில் போய், சட்டமன்ற குறிப்பில் நாங்கள் வந்து ஒரு ஜீரோ வர பேசுகிற பொழுது அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கரெக்டாக தெளிவாக சொன்னார், நான் இந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை, அதே நேரத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது விவசாயிகளை அழைத்து பேசுங்கள், அவளுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்க என்ன கேட்கலாம் அதை நிறைவு செய்யுங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் திட்டத்தை நிறைவேற்றுங்க என்று சொன்னார். திட்டத்தை நிறைவேற்றலாம் மாற்று வழி காணுங்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு பேச்சு அமைந்தது. ஆனால் இப்போ பொறுத்தளவுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இந்த சாலைகளை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அதை போட்டுத்தான் ஆகணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனாலும் சரி, நாங்கள் எதுவும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது, இந்த சாலைகளை போடுறதா இல்லையா அப்படின்றது அரசின் சார்பாக தான் கொள்கை முடிவு எடுக்க முடிய, தனிப்பட்ட தனிப்பட்ட அமைச்சராக இருக்கிற நான் இதில் வந்து என்னுடைய கருத்துக்களை இதில் சொல்ல முடியாது. அதனால் வர்ற பத்திரிகைகள், இன்றைக்கு சில பத்திரிகைகள் சில தொலைக்காட்சிகளை முதலமைச்சர் வந்து வேண்டாம்னு சொல்கிறாரு, சம்பந்தப்பட்ட மந்திரி வந்து போடணும்னு சொல்றாரு அப்படின்னு எங்கேயாவது ப்ரூஃப் பண்ணுங்க. நான் எங்கேயாவது வந்து இந்த எட்டு வழிச்சாலையை போடலான்னு இந்த ஆட்சிக்கு வந்தப்பாடு எங்கேயாவது பேட்டி கொடுத்துருந்தாலோ அறிக்கை கொடுத்துருந்தாலோ எங்கேயாவது சொல்லியிருந்தா யாராவது உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியுமா? ஆக நான் எங்களை பொறுத்தளவுக்கு எட்டு வழிச்சாலை போட வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் அமைச்சர் எங்கே நான் பேசவில்லை. ஒன்று, இந்த பொறுத்தளவுக்கு இது ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய விஷயம், இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணத்தில் போடுற சாலை, இது மாநில அரசாங்கத்தில் போடுற சாலை அல்ல. நான் ஏற்கனவே வகைப்படுத்திட்டேன், அந்த சாலை யாரை போட போறாங்க? தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நகாயின்னு குறிப்பா சொல்லுவாங்க, இந்த பிரிட்ஜ் கட்டுங்கிறீங்க பார், இது நகாயில் கட்டப்படுகிற ஒரு பிரிட்ஜ், இது போன்று ஒன்றிய அரசாங்கம் கட்டுகிற ஒரு போடப்படுகிற சாலை. அதனால மாநில அரசாங்கத்தினுடைய அதை ஏற்றுக்கொள்வதா அதை போடுவதா என்பது ஒரு கொள்கை முடிவு. எனவே அரசின் சார்பாக தான் கொள்கை முடிவு எடுக்க முடியும் ஒழிய தனிப்பட்ட அமைச்சராக இருக்கிற நான் அதில் முடிவெடுக்க முடியாது. அதனால முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு அது எப்போ எடுப்பாரோ எடுப்பார், அப்போதான் அவர் அந்த அரசாங்கத்தை சார்பாக சொல்ல முடியும். அதிமுக அரசு அந்த முடிவு எடுத்தாங்க, முழுமையா எதிர்த்தீங்க இல்லையா? எப்ப இல்ல, அப்ப அதிமுக அரசு வந்து இருந்தப்ப கொள்கை முடிவுல தானே அவங்க மத்திய அரசு போடக்கூடிய சாலைகள் போடணும்னு இல்ல, நான் தான் சொல்றேன், நாங்க இப்ப மீண்டும் சொல்றேன், நாங்கள் சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் எதிர்க்கவில்லை. நான் தமிழ் தான் பேசுறேன், இந்தியில பேசல, நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. அதே நேரத்தில் விவசாயியுடைய பிரச்சனை அழைத்து பேசுங்கள், அவங்க அழைச்சு பேசல, விவசாய நிலையை அழைத்து பேசுங்கள், அவங்க என்ன பிரச்சனை தீர்வு காணுங்கள், அது தீர்வு கண்டால் தான் அந்த பாலை நீங்க போட முடியும். விவசாயிகள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள், அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப நாங்க போனோம், மூணு மந்திரி போய் காஞ்சிபுரத்தில் உட்காந்து கொண்டு ஒரு ஊர் கூப்பிட்டு பேசணும், எங்க சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசனை கூப்பிட்டு உன் தொகுதியில் ஐந்து ஊர் இருக்குது போய் மக்களை போய் சந்திச்சு பேசு, விவசாயி பேசணும், அவர் அனுப்புறோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர் அன்பரசு நேரடியாக போய் அந்த மாவட்ட அமைச்சரா அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொன்னு காங்கிரசனுடைய எதிர்கட்சி தலைவர் செல்லு பிறந்தை அவருடைய தொகுதியில் இருக்கிற ஊர்ல போய் விவசாயி பார்த்து பேசணும்னு சொல்றோம். இவைகளெல்லாம் அந்த அரசாங்கம் செய்யல, அதுதான் நாங்க சட்டமன்றத்தை சொன்னோம், நீங்க சாலை போடுவதாக இருந்தால் விவசாயி கொந்தளிப்பு அவருடைய அழுத்து பேசுங்கள், அவங்களுடைய பிரச்சனையை தீருங்கள், அதற்கு பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள். முடியலன்னு சொன்னா மாற்று வழி காண தான் சொன்னோம், நீங்க நேரடியாக உட்கார்ந்து நீங்க எதிர்த்தீங்களே எதிர்த்தீங்களே அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்க. சட்டமன்றத்தில் குறிப்பு எடுத்துக்காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன், திமுக கொள்கை அடிப்படையில் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசிய கருத்து இந்த கருத்து தான். அவங்க அப்ப கூட்டு பேசிருந்தாங்க, பிளீஸ் பிளீஸ் பாருங்க, நான் சொல்றது கேளுங்க, நீ கேட்கற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஆனா நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுன்னு கேளுங்க. அந்த திட்டத்தை பொறுத்தளவு சட்டமன்றத்தில் எங்களுடைய கருத்து திமுக சார்பாக அந்த கருத்து சொல்லப்பட்டது. இப்ப வந்து நீங்க ஆட்சி வந்து போடுவீங்களான்னு கேட்கறீங்க, நான் நேரடியாக சொல்றேன், இது கொள்கை முடிவு, ஒன்றிய அரசாங்கம் சாலை அது, அதை போடுவது என்று சொன்னால் அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும், அப்போ அந்த அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு முதலமைச்சர் தலைமையில் கூடி முடிவு பண்ணித்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் ஒழிய உங்களுடைய மனதை எண்ணிக்கொண்டிருக்கிற எண்ணத்தை நான் பதிலாக சொல்ல முடியாது. அடுத்தது என்ன இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் வந்து நான் எதிர்க்கிறேன்னு சொன்னாரு, சிஎம் போய் தேர்தல் அறிக்கையில வந்து எட்டு வழி சாலையை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்க அதை பரிந்துரைக்கிறோம் போடுறோம் அப்படின்னு நான் எங்கேயும் இது வரைக்கும் சொல்லவில்லை. மீண்டும் சொல்றேன்,
நாங்க நிலத்தை கையகெடுத்து போகிற போது ஒரு கேள்வி கேட்கறாங்க. இது மாதிரி தோழர் கேட்கிறார், ஏங்க நீங்க வந்து விவசாய நிலத்தை எடுக்கூடாது, நீங்க விவசாயத்துக்கு சொன்னீங்களே இப்போ நீங்க எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிற பொழுது அப்பதான் சொன்னோம், நாங்க இந்த விவசாய நிலத்தை வந்து நாங்க வந்து நேரடியாக பேசி பிரச்சனை தீர்த்து எடுக்கணும்னு சொல்றோம். இந்த கருத்தை சட்டமன்றத்தை அப்ப நான் சொன்னேன், நாங்க எங்க சார்பாக சொன்னோம், அவங்க யாரும் கூப்பிட்டு பேசல. நேரடியாக என்ன பண்ணாங்க, டிஆர்ஓ கூப்பிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு எல்லை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரடியாக, அது வந்து உங்க தொலைக்காட்சி தான் காட்டினீங்க, அவங்க நேராக கூட்டு கொண்டு கல்லுலாம் நட ஆரம்பிச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடுச்சாங்க. ஆனால் இப்போ ஆரம்பத்தில் கூப்பிட்டு பேசணும், எப்பயுமே அந்த வாய்ப்பு அவங்க கொடுக்கல. அதை தான் எங்க எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் அப்படி சொன்னார், எடுத்து நீங்க கூப்பிட்டு பேசுங்கள், பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எட்டு வழிச்சாலையை நான் போடுவதாக நான் எங்கும் அறிக்கையோ சட்டமன்றத்திலேயோ நான் சொல்லலை. சட்டமன்றத்திலே இந்த கேள்வி எழுப்பப்பட்டது, இதெல்லாம் எட்டு வழிச்சாலை உடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. முதலமைச்சர் இருந்தார், அப்பயே சொன்னேன், இது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு, நாங்கள் அரசாங்கத்தில் கொள்கை முடிவு பேசித்தான் முடிவு செய்ய முடியும், இது நான் இப்போ வந்து போடுறேன்னு சொல்ல முடியாது என்று நான் பதில் சொல்லி அதுவும் பதிவில் இருக்கிறது. இப்போ யாரோ ஒரு பத்திரிகை நண்பர் ஒரு வாரத்துக்கு முன்னால அமைச்சர் எட்டு வழி சாலை போடுறேன் இவர் சொல்றார், முதலமைச்சர் வேணான்றார் அப்படின்னு ஒரு சிண்டு முடிக்கிற வேலையை பார்த்துருக்கிறாரே ஒழிய, எங்களை பொறுத்தளவுக்கு இது கொள்கை முடிவு, அரசாங்கம் தான் எடுக்க முடியும் ஒழிய, தனிப்பட்ட அமைச்சராக இருக்கிற நான் எடுக்க முடியாது. எனவே இந்த எட்டு வழிச்சாலையை நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை, நான் போடணும்னு சொல்லலை, அறிக்கையும் கொடுக்கல, பத்திரிகையில் பேச்சிலும் சொல்லலை, வேற சப்ஜெக்ட் தான் பேசுகிறேன். சினிமா அரசியல் ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.